வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா சொல்லி கொடுத்த சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உருண்டை குழம்பா, அதுதான் எனக்கே செய்ய தெரியுமே அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்லையும் நம்ம போட்ட உருண்டை உடையாமல் எப்படி எடுக்கிறதுன்னு தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் முருங்கைக்கீரை, தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், 5 வரமிளகாய், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, அரை முடி தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கப் துவரம்பருப்பு, 2 கப் கடலைப்பருப்பு, ரெண்டையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம ஊற போட்டு வச்சுருக்க பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு கூடவே 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல், ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றினதும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. உருண்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு வேணாம். நம்ம பசைஞ்சு வச்சுருக்கத சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் உருட்டிக்கலாம், சின்னதாகவோ பெருசாகவோ. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை உருண்டைகளாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம குழம்பு தாளிப்புக்கு தேவைப்படும். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை இட்லி பானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகள் வேகிற டைமில் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். புளி கரைச்சல், பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு பேஸ்ட்டு. இப்போது நம்ம வேக வச்ச உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சட்டி நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, பெருஞ்சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு செவர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புத்தூளோட பச்சை வாசனை போனதும் நம்ம பருப்பு உருண்டை அடைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அந்த உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்போட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் எல்லா குழம்புலையுமே இதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணதும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதும் குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை வந்து ஃபுல் பாயில் பண்ண வேணாம், ஒரு 1/2 பாயில் பண்ணால் போதும்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்ப நம்ம சேர்த்த உருண்டைகள் வந்து உடையவே உடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போட்ட உருண்டைகள் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.